நண்பர்கள் வணக்கம். நான் உங்கள் நிர்மல் ராஜன். வெல்கம் டு மை சேனல் நிர்மல் சமையல். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, பரோட்டா வந்து இந்த லாக்டவுன்ல நிறைய பேர் கிடைக்காது, அதனால நம்ம வீட்லயே எவ்வளவு சுலபமா பண்ணலாம்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைதா 400 கிராம், ஆயில் தேவையான அளவு, பால் வந்து ஒரு 5 டீஸ்பூன், சுகர் வந்து ஒரு 3 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, தண்ணி. இந்த பரோட்டா செய்யறதுக்கு இந்த மாதிரி பெரிய அகலமான தட்டு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி அகலமான பாத்திரமும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து அகலமான தட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மைதா மாவு போட்டுடலாம். மைதா மாவு போட்டதுக்கப்புறம் நல்ல நடுவில் ஒரு குழி போட்டுட்டு பால் ஊத்திக்கலாம். பால் ஊத்தினதுக்கப்புறம் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் இப்போ கொஞ்சமாக ஊத்திக்கோங்க, அப்புறமா கடைசி போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டு, நெக்ஸ்ட்டு சுகர். நம்ம இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சுகர் எதுக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே ஒரு பரோட்டாவுக்கு மேலே லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கலர் கொடுக்கு பார்த்தீங்களா, அதுக்காக தான் சேர்த்தோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றுங்க தண்ணி. ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தெளிச்சு தெளிச்சு விட்டு பண்ணுங்க. நரம்பிக்கை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறீங்கன்னா பயப்பட வேணாம், அதுக்காக மாவு எதுவும் போட வேணாம். நீங்கள் நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நார்மலாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் மாதிரி ஆகி பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிங்கன்னா பழைய விலைக்கு வந்துடும். கையில் ஒட்டால இழுத்து பிசையணும். இனிமே தான் மெயினானது இந்த பரோட்டாவுக்கு, நல்லா இப்படி இழுத்து இழுத்து பிசையணும். இப்போ நம்ம எதுக்கு இழுத்து பிசையணும்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்னஸ், நல்லா பரோட்டாக்ஸ் வந்தால் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை அமுக்கி அமுக்கி இப்படி பண்ணணும். உள்ள இருக்க மாவுனா லைட்டா மாவா இருக்கும், அதை ஃபுல்லா அப்படி எடுத்து எடுத்து விடணும். அப்பதான் எல்லா மாவும் ஈக்குவலா இருக்கும். நல்லா இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து லைட்டா ஒரு ஓட்டை போட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு நம்ம கம்மியா ஊத்தணும், அப்ப ஊத்துறோம்னா மாவு ஒரு மாதிரி ஆயிரும். இப்ப ஊத்துங்க, இப்ப ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா மாவு பிசைங்க. போட்டு இந்த மாதிரி பேசுகிறதாலும் ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி பரோட்டா கிடைக்கும், வீட்லயே அது கிடைக்கும். அந்த இழுத்து பிசைகிற மாதிரி இப்போ செஞ்சுக்கோங்க. நீங்களா எண்ணெய் போட்டதுக்கப்புறம் வேற மாதிரி வருது பார்த்தீங்களா, எண்ணெய் போடாத போது வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ இழுக்கும் போது வேற மாதிரி இருக்கு. நீங்கள் எப்படி வளர்வீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பரோட்டா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா அப்போ செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டவுன் மாதிரி பண்ணிட்டு லைட்டாக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈர துணியை மேலே போட்டுருங்க, அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். மூடி வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா ஒரு 1/2 ஊற வச்சா போதும். இந்த மாதிரி நீங்கள் இழுத்து
அப்படின்னா பசி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 6 hours to 7 hours வந்து நல்லா ஊற வைக்கணும். இப்போ நம்ம வந்து இப்போ நான் நல்லா பசஞ்சதுனால ஒரு 2 hours நல்லா வந்து ஊற வைக்க போகிறேன். இந்த மாவு வந்து 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வரை பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து கத்தி எடுத்து ஒரு இதை வந்து ஒரு 3 பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. மூணு பீஸ் எடுத்துட்டு பீடா போட்டோம்னா பீடானா உருண்டை போடுறது இந்த மாதிரி இந்த மாதிரி அமைக்க 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 இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் எல்லா எல்லா இது மேலேயும் ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றலாம். போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு இதை வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. திருப்பியும் இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் மூட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக எண்ணெயை கிரீஸ் பண்ணுவோம். எண்ணெய் கூட நல்லா ஒரு ஒரு சைடை தேய்ச்சிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி தேய்ச்சிக்கோங்க. எல்லாத்தையும் சப்பாத்தி தைக்கிற மாதிரி நல்லா நைஸாக தைச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இதில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீட்டாக பண்ணிட்டு இந்த மாதிரி வீசவும் செய்யலாம். வச்சுட்டு இந்த மாதிரி இந்த தம்பை கீழே வச்சுட்டு இதை இந்த இந்த 4 வேலை இன்னொரு கையில் இப்படி கீழே வச்சுட்டு வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் 2 தடவை கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு லைட்டாக சென்டரில் ஆயில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு ஒரு சைடில் இருந்து இப்படி எடுத்துட்டு ஜஸ்ட்டு மேலே கீழே வரதா எக்ஸ்ட்ராவாக மாறுவோம். ஜஸ்ட்டு லைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று இன்னொரு மாடலில் இன்னொன்று சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் நல்லா தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் அப்பப்போ தேய்ச்சிக்கோங்க. நான் ஒட்டிக்கிற மாவு இந்த கட்டையிலையும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணுங்க. நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் கை வச்சு பண்ணலாம். இப்படி கை வச்சுட்டு நல்லா எவ்வளோ உங்களால் தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் பரோட்டா லேயர் லேயராக வரும். நல்லா தேய்ச்சக்கப்புறம் இப்போ ஒரு சிசர் எடுத்து ஒரு கத்தி எடுத்துட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்துட்டு வந்து இந்த சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்துட்டு இதை அப்படியே கையில் எடுத்து அதே மாதிரி சுருட்டிக்கோங்க. ஜஸ்ட் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கோம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து தேய்ச்சி கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒன்று எடுத்துட்டு இப்படி அமைக்கி விட்டுருக்கலாம். நீங்கள் தின்னாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ தடிமண்ணாக வரணும்னாலும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பூரிக்கட்டை கூட வச்சுக்கோங்க, தேய்க்கலாம். இப்போ நான் 3 மூட்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தவா சூடு பண்ணிக்கோங்க. சூடாயிடுச்சு. லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம்.
பரோட்டா வச்சிடலாம். தீயை ரொம்ப கம்மியாக வைங்க, அப்போ தான் மாவு வேகும். இது வேக கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ மேலே ஆயில் சேர்த்துக்கலாம். ட்ரை ஆகும் இருக்குது லைட்டாக, ஒரு ரெண்டு ஃபுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு 1 மினிட் குக் பண்ணிடலாம். பின்னாடி இந்த கீழே எல்லா சைடு குக் பண்ணுற மாதிரி, இப்போ லைட்டாக இந்த கலர் வந்து எடுத்துடாதீங்க, இந்த சைட்லனா நல்லா வேக விடுங்க. இப்போ எல்லா சைடு வந்ததுக்கப்புறம் பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து 3 வீ செஞ்சாச்சு, செஞ்சது வந்து அடிச்சுக்கலாம். அடித்தா நல்லா அந்த லேயர்னா தனித்தனியாக தெரியும், நல்லா சாஃப்ட் ஆகும். நல்லா கையை பார்த்து வச்சுக்கோங்க. நீட்டு போட்டுக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்குது.